ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அன் இன்டர்வியூ அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே, லெட் மீ கெட் டு த வீடியோ. ஸோ இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், இந்த மெட்டீரியல்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் கிளாஸிஃபை இன்டூ டூ, மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம். மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட் வில் பி த இந்த பியூர் ஃபார்ம் ஆர் அலாய் ஃபார்ம், அது ஸ்டீலாக இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், அலுமினியமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மெட்டல். கோல்டு, டங்ஸ்டனு, சில்வர், இதெல்லாம் மெட்டல். இது பியூர் ஃபார்மட்டில் இருந்தாலும், இல்லது வந்து அது ஒரு அலாய் ஃபார்மட்டில் இருந்தாலும், அது எல்லாமே மெட்டல் அப்படிங்கிற கேட்டகரிக்கில் வரும். நான் மெட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் தி மெட்டல் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸு, ரப்பரு, பிளாஸ்டிக்ஸு, காம்போசைட்ஸு, தென் இதே மாதிரி திங்ஸ் எல்லாமே மெட்டல்ஸ் கிடையாது. இதோ இதெல்லாம் வந்து செப்பரேட் மெட்டீரியல், இது வந்து நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா, மெட்டல்ஸுங்கிறத நம்ம வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம், ஃபெரஸ் மெட்டல், நான் ஃபெரஸ் மெட்டல். ஸோ அதை நேம்க்கு ஏற்றப்பலே, ஃபெரஸ் அப்படின்னா அந்த மெட்டலில் அயன் கண்டென்ட் வந்து இருக்கும், அதாவது மெயின் கான்ஸ்டியூவண்ட்டாக அயன் கண்டென்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கேஸ்ட் அயனாக இருக்கட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லை வந்து ரஃப் அயனாக இருக்கட்டும், இதில் எல்லாமே உங்களுக்கு அயன் எஃப்இ, அதுதான் வந்து என்ன அப்படின்னா மெயின் கான்ஸ்டியூவண்ட். சரிங்களா, நான் ஃபெரஸ் மெட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அயனை தவிர உள்ள மற்ற எலமெண்ட் வந்து மெயின் கான்ஸ்டியூவண்ட்டாக ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், காப்பரு, அலுமினியம், மெக்னீஷியம், பிராஸு, டின்னு, சிங்கு. ஸோ இதோட அலாய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, காப்பர் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேஜர் ப்ளே பண்ணும். மெக்னீஷியம் அலாய், அலுமினியம் அலாயில் மெக்னீஷியம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேஜர் ப்ளே பண்ணும். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ அகைன் சொல்கிறேன், மெட்டீரியலை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், மெட்டல் அண்ட் நான் மெட்டல். மெட்டலுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அயனு, ஸ்டீலு, காப்பரு, அலுமினியம், தென் கோல்டு, சில்வர், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே மெட்டல்கில் வரும். நான் மெட்டலில் வந்து கிளாஸு, ரப்பர், பிளாஸ்டிக், காம்போசைட்ஸ், செராமிக்ஸ், இதெல்லாமே இதில் வரும், நான் மெட்டலில் வரும். தென் மெட்டல் அகைன் வி கேன் கிளாஸிஃபை டு டூ, ஃபெரஸ், நான் ஃபெரஸ்னு. ஃபெரஸுங்கிறது அயன் கண்டென்ட் மேஜராக இருக்கிற எலமெண்ட் எல்லாமே, கேஸ்ட் அயான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரஃப் அயான், கார்பன் ஸ்டீல், இது எல்லாத்துலேயுமே அயன் தான் என்ன இருக்கும் அப்படின்னா மேஜர் கன்ஸ்டியூவண்ட்டாக இருக்கும். நான் ஃபெரஸ் மெட்டல்ஸில் அயனை தவிர்த்து உள்ள மற்ற எலமெண்ட், மற்ற மெட்டல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது பேரண்ட் மெட்டீரியலாக மெயின் கன்ஸ்டியூவண்ட்டாக ஆக்ட் ஆகும். காப்பர், அலுமினியம், மெக்னீஷியம், இதெல்லாம். ஓகேங்களா, தென் வி கேன் சி ஃபியூ மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா எந்த ஒரு இன்டர்வியூ ஆகட்டும், ஒரு சில ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணி அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. தென் ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ராப்பர்ட்டிஸோட என்ன, அதை ப்ராப்பர்ட்டிஸ் நேம் மென்ஷன் பண்ணாமல் தே ஹவ் மென்ஷன் தி டெஃபினிஷன், ஒரு டெஃபினிஷனையோ இல்லை உள்ள டேர்மையோ மென்ஷன் பண்ணி அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி மல்டி சாய்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த். இட் இஸ் தி எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் எக்ஸ்டர்னலி அப்ளைட் ஃபோர்ஸஸ் வித்தவுட் பிரேக்கிங் ஆர் ஈல்டிங். ஸோ ஸ்ட்ரென்த்னா மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, இதை வந்து எதை அப்போஸ் பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக வர்ற ஃபோர்ஸஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை அப்போஸ் பண்ணும் வித்தவுட் டிஃபார்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு பர்சன் வந்து ஹை ஸ்ட்ரென்த்தாக இருக்காரு அப்படின்னா எதை மீன் பண்ணுவோம் அப்படின்னா, அவரை எவ்வளோ அடி அடித்தாலும் தாங்குவார் அப்படின்னு சொல்லுவோம். லைக் வெளியேருந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக கொடுத்தாலும் அவர் எந்த டிஃபார்மேஷனும் அடையாமல் அதை வந்து என்ன பண்ணிப்பார் அப்படின்னா வித்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். அதுதான் வந்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறோம். ஸோ வித்தவுட் பிரேக்கிங் ஆர் வித்தவுட் ஈல்டிங், ஹவு த மெட்டீரியல் கேன் ரெசிஸ்ட் தி எக்ஸ்டர்னலி அப்ளைட் ஃபோர்ஸஸ், அதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த். ஸ்டிஃப்னஸ்ஸாக என்ன அப்படின்னா, இட் இஸ் அ எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் வித்தவுட் பிரேக்கிங். தி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் தி மெஷர் ஆஃப் தி ஸ்டிஃப்னஸ். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, எபிலிட்டி ஆஃப் அ ஆப்ஜெக்ட் டு வித் ஸ்டாண்ட் தி ஸ்ட்ரெஸ் வித்தவுட் பிரேக்கிங். அதாவது இங்கே லோடு அப்ளை பண்ணிகிட்டே போங்க, அந்த லோடை அப்போஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரென்த்து. ஆனால் ஸ்டிஃப்னஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லோடால் க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்போஸ் பண்ணும். சரிங்களா, அது எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குது அப்படிங்கிற நியூமெரிக்கல் வேல்யூ தான் என்ன அப்படின்னா ஸ்டிஃப்னஸ். பட் ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். சரிங்களா, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள் பாடி தாங்கும் வெளியே கொடுக்குற லோடால் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது ஸ்ட்ரென்த்து. ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ எபிலிட்டி ஆஃப் அ ஆப்ஜெக்ட் டு வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் வித்தவுட் பிரேக்கிங். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான நியூமெரிக்கல் வேல்யூ. ஸ்ட்ரென்த்துங்கிறது எந்த ஸ்ட்ரெஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து அவுட்டர் லோடை வந்து தாங்குது அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்து. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு மெட்டீரியல் தாங்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டிஃப்னஸ். தென் எலாஸ்டிசிட்டி, இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல்
to regain its original shape after deformation when the external forces are removed. அதாவது எலாஸ்டிசிட்டி அப்படின்னா அது ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. நீங்கள் அந்த மெட்டீரியல் டிஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லோட் அப்ளை பண்ணுறீங்க, அந்த மெட்டீரியலை டிஃபார்ம் பண்ணுறீங்க, டிஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த லோடை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வருதுல்ல. ஸோ ஹவு த மெட்டீரியல் கம் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் ரிமூவிங் த லோட், அதுதான் என்ன அப்படின்னா எலாஸ்டிசிட்டி. ஸோ திஸ் அ ப்ராப்பர்ட்டி இஸ் டிசைரபிள் ஃபார் மெட்டீரியல் யூஸ் இன் டூல்ஸ் அண்ட் மெஷின்ஸ். இட் மே பி நோட்டட் தட் ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தன் ரப்பர். அது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டீலில் வந்து அதிக லோடை கொடுத்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா எலாஸ்டிக்காக டிஃபார்ம் ஆகி லோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து அது வந்து மறுபடியும் என்ன ஆகும், படிச்சல் பழைய போர்ஷனுக்கு வரும். ஆனால் ரப்பர் அப்படி கிடையாது, அதிக லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணாது. ஆனால் பார்க்குறதுக்கு ரப்பர் தான் ரொம்ப எலாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவல் கண்டிஷனில் ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தேன் தி ரப்பர். அகைன் எலாஸ்டிக்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரீகைன்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். அதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதில் நீங்கள் லோடு அப்ளை பண்ணுறீங்க, லோடு அப்ளை பண்ணும்போது அது எந்த அளவுக்கு டிஃபார்ம் ஆகுது, டிஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லோடை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வரணும், சரிங்களா? ஸோ தட் இஸ் அ எபிலிட்டி ஆஃப் டு ரீகைன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் தி ரிமூவல் ஆஃப் லோட், அதுதான் என்ன அப்படின்னா எலாஸ்டிசிட்டி. இதே பிளாஸ்டிசிட்டினா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் விச் ரீடைம்ஸ் இட்ஸ் டிஃபார்மேஷன். அதாவது நீங்கள் ஒரு மெட்டீரியலுக்கு லோடு கொடுத்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபார்ம் பண்ணிட்டீங்க, டிஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எப்படி அது பெர்மனண்ட்டாக டிஃபார்ம்லேயே வந்து ரீடைன் ஆகுது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டியும் பிளாஸ்டிசிட்டியும் என்ன அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். எலாஸ்டிசிட்டிங்கிறது லோடை ரிமூவ் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து ரீகைன் ஆகி வருது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா எலாஸ்டிசிட்டி. ஆனால் பிளாஸ்டிசிட்டிங்கிறது லோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி பர்மனண்ட்டாக வந்து என்ன ஆகுது, அந்த மெட்டீரியல் வந்து டிஃபார்ம்டு ஷேப்லேயே இருக்குது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? ஓகே, அகெயின் ஸ்ட்ரென்த்து ஸ்டிஃப்னஸ்ஸு எலாஸ்டிசிட்டி பிளாஸ்டிசிட்டி. ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் தி எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் ரெசிஸ்டிங் தி எக்ஸ்டர்னலி அப்ளை லோடு. நீங்கள் எக்ஸ்டர்னலாக எந்த டைரக்ஷனில் லோடு கொடுத்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த். ஸ்டிஃப்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் எபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் டு வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ். நீங்கள் லோடு அப்ளை பண்ணுறதால நிறைய ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும்ல, எந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா ஸ்டிஃப்னஸ். ஸோ நான் நார்மலாக அந்த ஸ்ட்ரென்த்தும் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று அப்போஸ் லைக் இண்டிபெண்ட் அப்போசிங் மாதிரி தான். இப்போ ஹை ஸ்ட்ரென்த் மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதே லோ ஸ்ட்ரென்த் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டக்டிலிட்டி. ஸோ இட் இஸ் இ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் எனேபிளிங் இட் டு பி ட்ரான் இன் டு வயர் வித் தி அப்ளிகேஷன் ஆஃப் அண்ட் டென்சைல் ஃபோர்ஸ். அதாவது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. அதாவது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயராக ட்ரான் பண்ணி இழுக்கலாம். லைக் நம்ம ஒரு சுவிங்கம் மாதிரி தான், சுவிங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழுக்க இழுக்க என்னாகும் அப்படின்னா அப்படியே நூல் மாதிரி வந்துட்டே இருக்கும்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ட்ராயிங் இன் டு ஒயர். ஸோ ஒரு மெட்டீரியலை எந்த அளவுக்கு நீங்கள் அப்படி ட்ரா பண்ண முடியும், ட்ராயிங் பண்ணி அதாவது அந்த ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போக முடியும், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டக்டிலிட்டி. ஏ டக்டைல் மெட்டீரியல் காமன்லி யூஸ் இன் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் இன் ஆர்டர் டு டெமினிஷிங் டக்டிலிட்டியா மைல்டு ஸ்டீல் காப்பர் அலுமினியம் நிக்கல் ஜிங்க் டின் லெட். அதாவது டக்டிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியல் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போகலாம்ல, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டக்டிலிட்டி. இதே பிட்டில்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த மாதிரி மெட்டீரியல் ஜவ்வு மாதிரி இழுக்க முடியாது, சரிங்களா? அது வந்து வித்தவுட் எனி டிஃபார்மேஷன் இட் வில் பி ஈஸிலி பிரேக். அதாவது நம்ம சாக் பீஸ் மாதிரி நீங்கள் சாக் பீஸை இழுத்துட்டே போக முடியாது அப்படி தானே, ஒரு லோடு கொடுத்து இழுத்தீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ வித்தவுட் எனி டிஃபார்மேஷன் அதாவது எந்த எலாங்கேஷனுமே இல்லாமல், இப்போ ஜவ் முட்டாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எலாங்கேட் ஆகிட்டே போய் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ரெண்டாக பெய்யும் அப்படி தானே. ஆனால் பிரிட்டில் மெட்டீரியல்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டென்சைலோட அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வித்தவுட் எனி எலாங்கேஷன் இட் வில் பி இன் ஃப்ராக்சர் மோட். சடனாக என்ன ஆகிடும் அப்படின்னா பிரேக் ஆயிடும். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் அப்போசிட் டு டக்டிலிட்டி தட் பிரேக்கிங் ஆஃப் மெட்டீரியல் வித் லிட்டில் பர்மனன்ட் டிஸ்டார்ஷன். அதாவது எலாங்கேஷனே இல்லாமல் வெரி லிட்டில் டிஸ்டார்ஷன்ல என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடும், அதான் வந்து பிரிட்டில்னஸ். தென் மேலபிலிட்டி. இட் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டக்டிலிட்டி விச் பெர்மிட்ஸ் மெட்டீரியல் டு பி ரோல்டு ஆர் ஹேமர்ட் இன் டு தின் ஷீட்ஸ். நார்மலாக மேலபிலிட்டி வந்து எதில் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியில் பார்ப்பாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட்ஸு ஸ்டீல் ஷீட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அதை ஃபேப்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் ரோல் பண்ணி அதை வந்து பண்டில் மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹவு த மெட்டீரியல்ஸ் கேன் பி ரோல்டு
அதாவது எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து ரோலிங் ப்ராசஸ் வந்து பெர்மிட் பண்ணுது, இல்லை தின் ஷீட்டாக மேக் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணுது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மேலியபிலிட்டி. எ மேலியபிள் மெட்டீரியல் ஷுட் பி பிளாஸ்டிக் பட் இட் இஸ் நாட் எசென்ஷியல் டு பி சோ ஸ்ட்ராங். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவசியம் கிடையாது, அது வந்து பிளாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆகி ஒரு ஷீட்டாக மாறுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். த மேலியபிள் மெட்டீரியல் காமன்லி யூஸ் இன் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் ஆர் லெட், சாஃப்ட் ஸ்டீல், ரஃப் அயன், காப்பர், அலுமினியம். இதெல்லாம் ஹை மேலியபிள் மெட்டீரியல்ஸ். இதை வந்து தின் ஷீட்ஸாக ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ம் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணலாம். வி கேன் ரோல் இட் லைக் ரோல்ஸ், ஷீட் ரோல் மாதிரி, அலுமினியம் ஷீட் ரோலாக இருக்கட்டும் இல்லை காப்பர் ஷீட் ரோலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரோலிங் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா மேலியபிலிட்டி. ஸோ டக்டிலிட்டி என்னது, எ மெட்டீரியல் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் விச் கேன் பி ட்ரான் இன் டு ஒயர், ஒரு ஒயர் மாதிரி ட்ரான் பண்ண முடியும் அந்த மெட்டீரியலுக்கு, அது எவ்வளோ தூரம் ட்ரான் பண்ண முடியுங்கிற ப்ராப்பர்ட்டி தான் டக்டிலிட்டி. பிரிட்டில்னஸ்ங்கிறது இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் விச் இஸ் டைரக்ட்லி ஆப்போசிட் டு டக்டிலிட்டி. ஹவு இட் வில் பி ஃப்ராக்சர்ட் வித்தவுட் எனி எலாங்கேஷன், அதை லோடு அப்ளை பண்ணும்போது எந்த வித சின்ன எலாங்கேஷன் கூட இல்லாமல் அது பிரேக் ஆகுது இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிரிட்டில் நம்ம சாக் பீஸ், லைக் காங்கிரீட்டாக இருக்கட்டும், எல்லா செராமிக்குமே என்ன மெட்டீரியல் தான், பிரிட்டில் மெட்டீரியல் தான். இது கேஸ்டயானா இருக்கட்டும், கேஸ்டயான் ஹை கார்பன் ஸ்டீல்ஸ், அது எல்லாமே என்னதான் பிரிட்டில் மெட்டீரியல் தான், சரிங்களா. தென் மேலியபிலிட்டிங்கிறது இட்ஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டக்டிலிட்டி, த எபிலிட்டி டு பி ரோல்டு அண்ட் ஹேமர்ட் இன் டு தின் ஷீட்ஸ், தின் ஷீட்டாவோ இல்லை வந்து ரோல்டு ஷீட்டாவோ என்ன பண்ண முடியும், ஒரு மெட்டீரியலை எந்த அளவுக்கு மாற்ற முடியும், எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் பர்மிட் பண்ணும் அதை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா மேலியபிலிட்டி. அண்ட் டஃப்னஸ், இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் தி ஃப்ராக்சர் டியூ டு ஹை இம்பாக்ட் லோட் லைக் ஹேமர் ப்ளோஸ். அதாவது ஒரு சடன் லோடு ஒரு மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து அந்த லோடை வந்து ஃப்ராக்சரே இல்லாமல் வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா டஃப்னஸ். டஃப்னஸ் ஆஃப் தி மெட்டீரியல் டிக்ரீசஸ் வென் இட் இஸ் ஹீட்டர், அந்த மெட்டீரியல் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலோட டக்டைல் டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். டஃப்னஸ்னா என்னது, ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஃப்ராக்சரை ரெசிஸ்ட் பண்ணுது, டிஃபர்மேஷனை ரெசிஸ்ட் பண்ணுது வென் த இம்பாக்ட் லோடு இஸ் அப்ளைட். இம்பாக்ட் லோடாக என்னது, ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு ஹெவி லோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த லோடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இம்பாக்ட் லோடு. ஸோ ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் லோடை வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா டஃப்னஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து நிறைய எந்தெந்த பிளேஸ்லாம் ஹையராக ஹேமர் லோடு இம்பாக்ட் லோடு ஆக்ட் ஆகுதோ அந்த பிளேஸ்லாம் ஹை டஃப்னஸ் உள்ள மெட்டீரியலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெசிலியன்ஸ், இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டு அப்சார்ப் எனர்ஜி அண்ட் டு ரெசிஸ்ட் ஷாக் அண்ட் இம்பாக்ட் லோட்ஸ். இட் இஸ் மெஷர்ட் பை தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப் யூனிட் வால்யூம் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். ஸோ ரெசிலியன்ஸாக என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியலில் ஷாக்கோ இல்லை இம்பாக்ட் லோடோ கொடுக்கும்போது எந்த அளவுக்கு அது எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிற திறமை இருக்குது, எந்த அளவுக்கு அது எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெசிலியன்ஸ். இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப் பர் யூனிட் வால்யூம், ஒரு யூனிட் வால்யூம் ஒரு மீட்டர் கியூப் அளவுள்ள ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்குது அதுதான் என்ன பண்ணுவாங்க ரெசிலியன்ஸை அப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க, சரிங்களா. இது நார்மலாக ஸ்ப்ரிங்குக்குலாம் வந்து இது ரொம்ப காமன் ப்ராப்பர்ட்டி, காமன் மஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது ஸ்ப்ரிங் மெட்டீரியல் கண்டிப்பாக ஹை ரெசிலியண்ட்டாக இருக்கணும். அதாவது ஸ்ப்ரிங்கோட பர்பஸ் என்னங்கிறதே வந்து எனர்ஜி அப்சார்பிங் தான். ஒரு ஸ்ப்ரிங், ஒரு ஓப்பன் காயில் ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அது டியூரிங் கம்ப்ரஷன் இட் வில் பி அப்சார்பிங் த எனர்ஜி டியூ டு த அப்ளை லோட். ஒரு லோடு அப்ளை பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹெவி எனர்ஜியை வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த எனர்ஜி அது ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகும்போதும் எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் எனர்ஜி டிசிபேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ த ஸ்ப்ரிங் மெட்டீரியல் ஷுட் பி ஹைலி ரெசிலியன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் க்ரீப். வென் யூ பார்ட் இஸ் சப்ஜெக்ட் டு எ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் அட் ஹை டெம்பரேச்சர் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இட் வில் அண்டர் கோ எ ஸ்லோ அண்ட் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் தட் இஸ் கால்ட் க்ரீப். ஒரு மெட்டீரியலை கான்ஸ்டண்டாக ஒரு லோடு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் லாங் பீரியட், சில மாதம் சில வருஷம் இப்படி கான்ஸ்டண்டாக ஒரு லாங் பீரியடுக்கு ஹை டெம்பரேச்சர் கண்டிஷனில், ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா லைக் மோர் தென் தி அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர்னே வச்சுக்கலாம். ஸோ ஹை டெம்பரேச்சர் கண்டிஷனில், ஹை எலவேட்டட் டெம்பரேச்சரில் லாங் பீரியடுக்கு ஒரு லோடு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து ஸ்லோவாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் டேபிள் மேலே ஒரு ஒரு 10 கிலோ படிக்கலை வந்து மேலே வச்சுருங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த படிக்கலை எடுத்துட்டு பாருங்க, அந்த ஸ்டீல் பிளேட் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா சின்னதாக ஒரு கம்ப்ரஷன் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகியிருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் டிஃபார்மேஷனாக அப்படியே பெர்மனண்ட்டாக ஆகியிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா க்ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி க்ரீப் ஆகுது, க்ரீப்புக்கு ரெசிஸ்டாக இருக்குது அதுங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? த ப்ராப்பர்ட்டி இஸ் கன்சிடர்ட் இன் டிசைனிங் இன்டர்னல் கம்போஷன் என்ஜின்ஸ், பாய்லர்ஸ், டர்பைன்ஸ், அதாவது லாங் லைஃப் வரக்கூடிய எலமெண்ட்ஸ், ஐசி என்ஜினாக இருக்கட்டும், பாய்லராக இருக்கட்டும், டர்பைனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஹை க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அதாவது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோடு வந்து பர்மனெண்ட்டாக அதோட லைஃப் டைமில் ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போது அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து அந்த லோடை தாங்குற அளவுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ க்ரீப் ஃபெயிலியர் என்ன ஆகிடக்கூடாது, ஆகிடக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபெட்டிக். When a material is subject to repeated stress, it fails at stresses below the yield points. Such type of failure of material is known as fatigue. Actually, என்ன அப்படின்னா repeated load அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற லோடு ஸ்டாட்டிக்காக இல்லாமல் டைனமிக்காக இருக்கும், அதோட அளவு வேரி ஆகிட்டே இருக்கும், அதோட டைரக்ஷன் வேரி ஆகிட்டே இருக்கும். அளவுனா இப்போ 50 newton அப்ளை ஆகிறது 100 newton, 200 newton, 20 newton, 10 newton, இந்த மாதிரி லோடோட மேக்னிட்யூட் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே டைமில் கம்ப்ரஷன் டென்சைல், கம்ப்ரஷன் டென்சைல்னு அதோட டைரக்ஷனும் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு பீரியாடிக்கலாக என்ன ஆகிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஃப்ளக்சுவேட்டிங் லோட்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து அதோட ஈல்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடியே என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபெயில் ஆகிடும். ஈல்டு பாயிண்ட் என்னது, ஈல்டு பாயிண்ட்ங்கிறது அந்த எலாஸ்டிக் லிமிட்க்கு அப்புறம், அதாவது ஒரு டென்சைல் டெஸ்ட்டுக்கு ராடை வந்து புல் பண்ணிங்க அப்படின்னா நெக் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அதாவது எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் முடிஞ்சு பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஆரம்பிக்கும்ல, அதுதான் வந்து ஈல்டு பாயிண்ட். அந்த பாயிண்ட் வரதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபெயில் ஆகிடும், சரிங்களா? திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கன்சிடர்ட் டிசைனிங் தி ஷாஃப்ட், கனெக்டிங் ராடு, ஸ்ப்ரிங்ஸ், கியர்ஸ், அதாவது எங்கெல்லாம் வந்து ரிப்பீட்டட் லோடு ஆக்ட் ஆகுமோ அந்த அப்ளிகேஷன்ல எல்லாமே ஃபெட்டிக் ஃபெயிலியரை கன்சிடர் பண்ணிக்கணும். Okay, next one is hardness. It is a very important property of metal which has a wide variety of meanings. இது வந்து நிறைய டெஃபினிஷன் வந்து சொல்லுவாங்க. ஹார்ட்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா விச் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வியர், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்க்ராச்சிங், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிஃபார்மேஷன் அண்ட் மெஷினபிலிட்டி. இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க எந்த மெட்டீரியல் வந்து ஹை வியரை வந்து ரெசிஸ்ட் பண்ணதோ அது வந்து ஹை ஹார்ட்னஸ் மெட்டீரியல். அதே மாதிரி ஸ்க்ராச்சிங், ஒரு பின்னை வச்சு குத்துனீங்க அப்படின்னா பெனட்ரேட் ஆகணும் ஒரு மெட்டீரியல். இப்போ ரப்பரில் வந்து ஒரு குண்டு சுவிட்ச் குத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக பெனட்ரேட்டாக என்ன ஆயிரும், உள்ளே போயிடும், அதுக்கு ஹார்ட்னஸ் கம்மி. இதே ஒரு கிளாஸ் மேலே ஒரு பின்னை வச்சு குத்துனீங்க அப்படின்னா பெனட்ரேட் ஆகி உள்ளே போகாது, அது வந்து ஹார்ட்னஸ் கூட. ஸோ இந்த மாதிரி ஹவு த இன்டென்டேஷன் வில் பி மேட் ஆன் தி மெட்டீரியல், இன்டென்டேஷன் அப்படின்னா அந்த பெனட்ரேஷன், அதை வச்சு கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்ட்னஸை டிஃபைன் பண்ணுவாங்க, ஸ்க்ராச்சிங் வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. த ability to resist the intention of another material. இது இன்னொன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ability of the metal to cut another metal. ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலை கட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹார்ட்னஸ் சொல்லலாம். அது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வைரத்தை வெட்டி எடுக்க வைரம் தான் வேணும்பாங்க, டைமண்ட் கேன் பி கட் பை அண்ட் டைமண்ட் அப்படிம்பாங்க. டைமண்ட்ங்கிறது ஹார்ட் மெட்டீரியல், அந்த டைமண்டை கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் அல்லது அதோட அதிகமான ஹார்ட் மெட்டீரியல் வச்சு தான் கட் பண்ண முடியும். ஸோ டைமண்டை டைமண்டை வச்சே கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ எபிலிட்டி ஆஃப் அ மெட்டல் டு கட் அனதர் மெட்டல், இப்படி கூட என்ன பண்ணலாம், நம்ம ஹார்ட்னஸை மீன் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் விச் வி நீட் டு கன்சிடர் வென் வி சூஸ் அ மெட்டீரியல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டீல் உள்ள போகலாம். ஸ்டீல் நார்மலாக ஸ்டீலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலாய் அப்படின்னு யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்டீலுங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் தி அலாய் ஆஃப் அயன் அண்ட் கார்பன். அயனும் கார்பனும் சேர்ந்த ஒரு அலாய் மெட்டீரியல் தான் என்ன அப்படின்னா ஸ்டீல். வெறுமான அயன் இருந்தால் அது அயன் மட்டும் தான் சொல்லுவாங்க, நார்மல் பியூர் அயனை ஸ்டீல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பியூர் அயன் கூட ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கார்பன் சேரும்போது தான் அந்த அலாய் எலமெண்ட் அந்த அலாயை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டீல் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுவாங்க. So with the carbon content up to maximum of 1.5%, அதாவது 98.5% அயனும் 1.5% கார்பனும் இருக்கிற வரைக்கும் அந்த அலாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1.5 தாண்டி 2.6 தாண்டி போயிருச்சு அப்படின்னா அப் டு 6.67 வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து காஸ்ட் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோர் தென் 2% ஆஃப் கார்பனை என்ன சொல்லுவாங்க, காஸ்ட் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. So most of the steel produced nowadays in a plain carbon steel or simply carbon steel is divided into the following types depending upon the carbon content. அதாவது 1.5% வரைக்கும் கார்பன் இருக்கிறதா ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்னா வேரியஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா அப் டு 0.15% கார்பன் வரைக்கும் அதை டெட் மைல்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெரி சாஃப்ட் ஸ்டீல். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கார்பன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டீலோட
ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ லோ கார்பன் ஸ்டீலு, மீடியம் கார்பன் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீலுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, லோ மீடியம் ஹை போக போக என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்டீலோட ஹார்ட்னஸ் வந்து என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தென் இது வந்து எப்படின்னா 1.5 வரைக்கும் தான் ஸ்டீல்னு சொன்னோம், அதுக்கப்புறம் தாண்டி போகும்போது கேஸ்டியான், அதுக்கப்புறம் நீங்கள் கார்பன் கன் கூட கூட இன்னும் ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதோட பிட்டர்னஸ் என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதில் லெஸ் தென் 0.15% கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது டெட் மைல்டு ஸ்டீல் அடிப்பாங்க, அதாவது ரொம்ப சாஃப்டான ஹை டக்டிலிட்டி ஸ்டீல். நார்மலாக இது வந்து ஸ்டீல் ஒயருக்கு இல்லை தின் ஷீட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெட் மைல்டு ஸ்டீலாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப தின் டியூபாக இருக்கட்டும், தின் ஷீட்ஸாக இருக்கட்டும், இல்லை தின் ஒயரை ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், என்ன யூஸ் பண்ணுவாங்க, டெட் மைல்டு ஸ்டீலாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் லோ கார்பன் ஸ்டீல் அப்படி இல்லை அப்படின்னா மைல்டு ஸ்டீல். இது வந்து 0.15 0.45% வரைக்கும் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டீல் எலமெண்ட்ஸ், மெஷின் எலமெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் மைல்டு ஸ்டீலில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஸ்ட்ரென்த்து கூட லோடு விஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்க்ரூவாக இருக்கட்டும், நட்டு போல்ட்டாக இருக்கட்டும், ரிவட்டு, தின் கேன்ஸு, செயின்ஸு, ஒயரு, ஆட்டோமொபைல் ஃப்ரேம்ஸு, இது எல்லாமே என்ன அப்படின்னா மைல்டு ஸ்டீலில் தான் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மீடியம் கார்பன் ஸ்டீல், அதாவது 0.45 0.8 வரைக்கும் கார்பன் பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மீடியம் கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஹை ஸ்ட்ரென்த் ஸ்க்ரூ, ஸ்ட்ராங்கர் ஸ்க்ரூவை, நட்ஸு, போல்ட்ஸு, ரிவட்ஸ், அதாவது மைல்டு ஸ்டீலுக்கும் மீடியம் ஸ்டீலும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஸ்லைட்லி ஹார்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி லோ டியூட்டி அப்ளிகேஷனுக்கு எல்லாமே மைல்டு ஸ்டீலும், ஹெவி டியூட்டி மீடியம் டியூட்டி அப்ளிகேஷன்ஸ், அதாவது மீடியம் லோடிங் கண்டிஷனுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீடியம் கார்பன் ஸ்டீலை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சம் மிஷின் எலமெண்ட்ஸ் அதில் வந்து கியரு கனெக்டிங் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா கியர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங் லோட்லாம் வந்து ஹையராக ஆக்ட் ஆகும், அதில் வந்து டேஞ்சென்ஷியல் லோடு, தென் ரேடியல் லோடு எல்லாமே ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி காம்பவுண்ட் கியர்ஸில் கனெக்டிங் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் லோட்ஸு, இனர்ஷியா, இதெல்லாமே ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து மீடியம் கார்பன் ஸ்டீல் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. தென் ஹை கார்பன் ஸ்டீல், அதாவது மோர் தென் 0.8% அண்ட் அப் டு 1.5% ஆஃப் கார்பன், இது எதுக்கு அப்படின்னா ஹை கார்பன் ஸ்டீலில் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ண, அதாவது கட்டிங் டூல்ஸு, ட்ரில் பிட்ஸு, ஹேண்ட் டூல்ஸு, மில்லிங் கட்டர்ஸு, தென் வுட் ஒர்க்கிங் டூல்ஸ், அதாவது மச்சிசலு, சா, தென் பிளேட்ஸு, இந்த மாதிரி நார்மலாக டூல் மேக் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை கார்பன் ஸ்டீலை வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், டெட் மைல்டு ஸ்டீலுங்கிறது லெஸ் தென் 1.5, மைல்டு ஸ்டீலுங்கிறது 0.15 to 0.45, மீடியம் கார்பன் ஸ்டீல்னா 0.45 to 0.8, ஹை கார்பன் ஸ்டீலுங்கிறது 0.8 to 1.5% ஆஃப் கார்பன். அண்ட் ஸ்டீலை வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி எப்படி டெசிக்னேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து கேட்பாங்க. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா E8 ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம், அந்த E8னா என்ன, இல்லை இந்த 20C8 ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம், அந்த 20னா என்ன, C-னா என்ன, 8னா என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நார்மலாக இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த மாதிரி 20C8 இப்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைல்டு ஸ்டீலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. அது 20 and 8 அப்படிங்கிறது என்ன, சிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். சிங்கிறது என்ன அப்படின்னா கார்பன், சரிங்களா. 20ங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து 100 மடங்குல இருக்கும், இதை 100ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 0.2 அப்படிதானே, 20 100ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 0.2, அப்போ 0.2% ஆஃப் கார்பன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது சிங்கிறது கார்பன், கார்பனுக்கு முன்னாடி உள்ளது வந்து என்ன அப்படின்னா 20 அப்படின்னு போட்டிருக்காங்க, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 100ன் மடங்காக இருக்கும். இதை வந்து 100ஆ வகுத்தீங்க அப்படின்னா பாருங்க, 100ஆ வகுத்தீங்க அப்படின்னா 0.2 வரும், அப்படின்னா 0.2% ஆஃப் கார்பன் இந்த இடத்துல இருக்கு, இந்த ஸ்டீல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். தென் 8ங்கிறது என்ன அப்படின்னா மேங்கனீஸை மீன் பண்ணுவாங்க, இது வந்து 10ன் மடங்காக இருக்கும், இதை வந்து 10ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 0.8, சரிங்களா, 0.8% ஆஃப் மேங்கனீஸ் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 20C8 அப்படிங்கிறது 20ங்கிறது என்ன அப்படின்னா கார்பன் கண்டென்ட்டோட அளவு, அது வந்து 100ன் மடங்காக இருக்கும், அதாவது 100 times இருக்கும், டிவைட் பை 100 போட்டீங்க அப்படின்னா 0.2. ஸோ 0.2 times ஆஃப் கார்பன், 0.2% ஆஃப் கார்பன். தென் 8ங்கிறது மேங்கனீஸோட வேல்யூ, இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்ஸில் இருக்கும், ஸோ டிவைட் பை 10 போட்டீங்க அப்படின்னா 0.8% ஆஃப் மேங்கனீஸ் இஸ் ப்ரெசன்ஸ் இன் தி ஸ்டீல் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஸ்டீலோட டெசிக்னேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அலாய் ஸ்டீல் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அலாய் ஸ்டீல் என்ன அப்படின்னா ஸ்டீலோட, அதாவது அயன் அண்ட் கார்பன் அலாய், அதான் வந்து ஸ்டீல், அதோட ப்ராப்பர்ட்டி, பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், டஃப்னஸாக இருக்கட்டும், ஹார்ட்னஸாக இருக்கட்டும், தென் மெஷினபிலிட்டியாக இருக்கட்டும், வெட்டபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை கரோஷனாக இருக்கட்டும், வியர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி
பர்டிகுலரான ஒரு சில ப்ராப்பர்ட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிஷ்னலாக வந்து அலாய்ஸ் எலமெண்ட்டை, அதாவது அடிஷ்னல் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலாயிங் எலமெண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அலாயிங் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கொஸ்டின்ஸுக்கு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் அதிகமாக கேட்பாங்க. தென் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லையும் லைக் நிக்கல் குரோமியம் ஸ்டீல, நிக்கல் குரோமியமோட பங்கு என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க மெட்டீரியல் ஓரியண்டடாக வரும்போது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த மெயின் அலாயிங் எலமெண்ட் நிக்கல், அதாவது 2-லேருந்து 5% அப் டு 40% வரைக்கும் நிக்கல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்ப்பாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்டீலில் 2-5% வந்து நிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாக அதோட ஸ்ட்ரென்த்து, டென்சைல் ஸ்ட்ரென்த்து, எலாஸ்டிக் லிமிட்டு, ஹார்ட்னஸ்ஸு, டஃப்னஸ்ஸு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தென் ஆக்சைடு ஃபார்மேஷன், அதாவது துருப்பிடிக்காமல் பார்த்துக்கோ, ரெடியூசஸ் ரஸ்ட் ஃபார்மேஷன். சரிங்களா? இது எப்போ அப் டு 5% வரைக்கும் நிக்கல் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து நார்மலாக பாய்லர்ஸில், ஆட்டோமொபைல் இன்ஜின் பார்ட்ஸில், ஃபோர்ஜிங்கு, கிராங்க் ஷாஃப்ட், கரண்டிங் யார்டு, இந்த எலமெண்ட்லாம் வந்து இந்த நிக்கல் அலாய்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து 25% வந்து நிக்கல் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹை ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸு, ஷாக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எங்கேயாவது ரெசிப்ரோகேட்டிங் லோடு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஷாக் லோடு ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஸ்டீல் யூஸ் பண்ணுறப்போ நிக்கல் வந்து மோர் தென் 25% ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹை ரெசிஸ்டபிளாக இருக்கும். இதே வந்து நிக்கல் வந்து மோர் தென் 36% இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜீரோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், அதாவது இந்த மெட்டீரியல் வந்து இன்வார் மெட்டீரியல் வாங்க, இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்வார் INVAR அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஸ்டீலில் 36% என்ன இருக்கும் அப்படின்னா நிக்கல் இருக்கும். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஜீரோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், அதாவது எக்ஸ்பான்ஷன்ங்கிறது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலோட மாலிக்யூல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி அதோட லென்த்து, அதோட டைமென்ஷன், வால்யூம் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஆனால் 36% நிக்கல் இருக்கும்போது அந்த ஸ்டீல் என்ன பண்ணாது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகாது, ஜீரோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ப்ரிசிஷனான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இன்வார் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. இன்வார் மெட்டீரியல்ங்கிறது 36% ஆஃப் நிக்கல் இருக்கிற ஒரு அலாய் ஸ்டீல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, குரோமியம். குரோமியம் அப்படிங்கிற பேரை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, சி ஃபார் கரோஷன். குரோமியமும் மேஜராக சேர்க்கக்கூடியதே என்ன அப்படின்னா, கரோஷனுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்ப்பாங்க. சரிங்களா? நார்மலாக நிக்கலும் குரோமியமும் லைக் பிரதர்ஸ் மாதிரி நிக்கல் இருக்கிற இடத்துல குரோமியம் சேர்ந்தே இருக்கும். ஏன்னா நிக்கலுங்கிறது அதோட ஸ்ட்ரென்த்து, அதோட ஹார்ட்னஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குரோமியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட மெயின் பர்பஸே கரோஷன் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். தி அடிஷன் ஆஃப் தி குரோமியம் டு ஸ்டீல் இன்க்ரீசஸ் ஸ்ட்ரென்த், ஹார்ட்னஸ், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். A chrome steel containing 0.5-2% of chromium is used for balls, rollers, rays of bearings, dies, permanent magnets. அதாவது பேரிங் பாலாக இருக்கட்டும், பேரிங்கில் உள்ள அவுட்டர் ரேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலோட கண்டென்ட் சேர்ந்துருக்கும், பேரிங் உள்ள லூப்ரிகண்ட் ஆயில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்யூட் கூட என்ன இருக்குது, காண்டாக்டில் இருக்குது, அப்போ கரோஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அதனால் குரோமியம் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ஸ்டீல் கண்டெய்னிங் 3.25 நிக்கல், 1.5 குரோமியம் அண்ட் 0.25 கார்பன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிக்கல் குரோமியம் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக கியரோட ஃபேப்ரிகேஷன், நிறைய கியர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கல் குரோமியம் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹை ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் அண்ட் ஹை கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல். ஓகேங்களா? தி காம்பினேஷன் ஆஃப் தி டஃபனிங் எஃபெக்ட் ஆஃப் நிக்கல் அண்ட் ஹார்டனிங் எஃபெக்ட் ஆஃப் குரோமியம் ப்ரொடியூசஸ் எ ஸ்டீல் ஆஃப் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் வித் கிரேட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நிக்கல் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், குரோமியம் ஹார்னஸையும் கரோசிவ் ரெசிஸ்டன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸும் ஷாக்காக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஆர்மர் பிளேட்ஸு, மோட்டார் கார் கிராங்க் ஷாஃப்ட்ஸு, ஆக்சல்ஸு, கியர்ஸு, இந்த மாதிரி ஹை ஸ்ட்ரென்த்தை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட் எல்லாமே ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குரோமியம், நிக்கல் குரோமியம் ஸ்டீல யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிக்கல் குரோமியம்க்கு அடுத்து, அதாவது தேர்ட் பிரதராக இருக்கிறது யார் அப்படின்னா வெனடியம். ஸோ நிக்கல், குரோமியம், வெனடியம் இவங்க எல்லாமே என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறவங்க தான். ஸோ வெனடியம் இட் இஸ் ஆட் இன் லோ ஆர் மீடியம் கார்பன் ஸ்டீல், லோலையும் மீடியம் தான், ஹையில் பண்ண மாட்டாங்க. இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் தேர் ஈல்ட் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி, இதோட எலாங்கேட்டிவ் லிமிட்டு, ஈல்டு லிமிட்டாக இருக்கட்டும், இல்லை டென்சைல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெனடியம் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இன் காம்பினேஷன் ஆஃப் குரோமியம் இட் ப்ரொடியூசஸ் எ மார்க்ட் எஃபெக்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீல், மேக்ஸ் அ ஸ்டீல் எக்ஸ்ட்ரீம்லி டஃப் அண்ட் ஸ்ட்ராங். குரோமியம் கூட சேரும்போது வெனடியம் என்ன பண்ணுது, இன்னும் அந்த ஸ்டீலை டஃப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆக்குது. ஸோ நிக்கல் குரோமியம் வெனடியம் இப்படியே ஞாபகம் வச்சுங்க.
நிக்ரோவேன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிக்கல்ங்கிறது எதுக்கு, குரோமியம்ங்கிறது எதுக்கு, வெனடியம்ங்கிறது எதுக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட சேம் எலமெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணதுக்காக தான் இருக்கும். ஏன்னா ஒன்றை விட்டு ஒன்று இருக்காது. நிக்கல், குரோமியம், வெனடியம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா எலமெண்ட்ஸை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சேர்க்க தான் செய்வாங்க. நெக்ஸ்ட் ஒன் டங்ஸ்டன். ஸோ டங்ஸ்டன் அப்படிங்கிற பேரை பார்த்தோடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, லைக் டங்ஸ்டன் டீ டெம்பரேச்சர், சரிங்களா, ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ். அதாவது டங்ஸ்டன்ங்கிறது கம்பேரிட்டிவ்லி என்ன அப்படின்னா, ஹை ஹார்ட் மெட்டீரியல், ஹார்ட்னஸ் வந்து அதுக்கு ரொம்ப அதிகம். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டு ரொம்ப அதிகம், டங்ஸ்டனோட மெல்ட்டிங் பாயிண்ட். அதனால தான் நம்ம பல்போட ஃபிலமெண்ட் எல்லாமே டங்ஸ்டனில் பண்ணுறாங்க. அதோட டெம்பரேச்சர், அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால. ஸோ டங்ஸ்டனை ஆட் பண்ணும்போது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் என்ன பண்ணுவோம், அதோட கெப்பாசிட்டி, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை தாங்குற கெப்பாசிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தென் டங்ஸ்டனோட ஹார்ட்னஸ் அதிகங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டீலோட ஹார்ட்னஸை என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனாலே டங்ஸ்டனை வந்து கட்டிங் டூல் பண்ணுற ஹை ஸ்டீல் மெட்டீரியல், ஹை கார்பன் ஸ்டீலில் வந்து டங்ஸ்டன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. எதில் நம்ம டூல் பண்ணுவோம், ஹை கார்பன் ஸ்டீலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூல் பண்ணுவோம். அதனால அந்த ஹை கார்பன் ஸ்டீலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டங்ஸ்டன் எலமெண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. இது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். டங்க், மேங், மேக்னெட்டிக் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனா டெம்பரேச்சர், டங் அப்படிங்கிறது மேக், ஜிஎன் இல்லை என்ஜி இல்லை ஜிஎன் வருது. ஸோ மேக்னெட்டிக் அண்ட் டெம்பரேச்சர் இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஸ்டீல் என்ன அப்படின்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல் சொல்லுவாங்க. இந்த ஹை ஸ்பீட் ஸ்டீல் என்ன இருக்கும் அப்படின்னா 18% டங்ஸ்டன், 4% குரோமியம், 1% வெனடியம். ஸோ டங்ஸ்டன், குரோமியம், வெனடியம் சேர்ந்து இந்த மூணு 18-4-1 அப்படின்னு போட்டு இது என்னென்ன கேட்பாங்க. 18ங்கிறது டங்ஸ்டனு, தென் 4ங்கிறது குரோமியம், விங்கிறது வெனடியம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஹை ஸ்டீல், ஹை ஸ்பீட் ஸ்டீலோட கன்ஸ்டியூன்ஸ், சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து கட்டிங் டூல் செய்யறதுக்கு, தென் நிறைய கட்டரு, ட்ரில்லரு இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹை ஸ்பீட் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேங்கனீஸ். மேங்கனீஸை வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம சல்ஃபர் வந்து சேர்க்க வேண்டியது இருக்கும். எது கூட அப்படின்னா ஸ்டீல் கூட. ஸ்டீல் கூட சல்ஃபரை சேர்த்திங்க அப்படின்னா சல்ஃபர் வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ப்ராப்பர்ட்டிக்காக ரொம்ப கம்மியான அளவு தான் சேர்ப்பாங்க, அதிகமாக செய்யக்கூடாது. சேர்த்தாங்க அப்படின்னா அயன் சல்ஃபைடு என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகும். அயன் சல்ஃபைடுங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து அட்மாஸ்பியரிக் கண்டென்ட்டோட வந்து லைக் காண்டாக்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஈஸியாக ரியாக்ட் ஆகும், ஈஸியாக வந்து வெளியே இருக்க ஃபியூவல்ஸு, ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸு அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளேமபிள் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ஈஸியாக பற்ற வச்சிடும், சரிங்களா, இக்னைட் பண்ணி விட்டுரும். எது அயன் சல்ஃபைடு. அப்போ அயன் சல்ஃபைட் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா மேங்கனீஸ் சேர்த்தாங்க அப்படின்னா மேங்கனீஸ் சல்ஃபர் கூட சேர்ந்து மேங்கனீஸ் சல்ஃபைடாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். அட் த சேம் டைம் இது என்ன அப்படின்னா அதோட ஸ்டீலோட ஹார்ட்னஸ், டஃப்னஸ், வியரசென்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கும். அண்ட் சிலிக்கான், சிலிக்கான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்ட்ரென்த்தையும் ஹார்ட்னஸையும். அதே டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்டிலிட்டியை வந்து குறையாமல் பார்த்துக்கும். நார்மலாக டக்டிலிட்டியும் ஹார்ட்னஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், ஹார்ட்னஸ் கூட கூட டக்டிலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா ஹார்ட்னஸ்ங்கிறது உடையிற தன்மை, அதாவது பிரிட்டில்னஸ். டக்டிலிட்டிங்கிறது சாஃப்ட்டு, அதாவது நெகிழ்கிற தன்மை, சரிங்களா. சிலிக்கான் ஆட் பண்ணுறது மூலமாக ஸ்டீலோட டக்டிலிட்டியை நம்ம பாதுகாக்க முடியும், ஹார்ட்னஸை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அந்த பர்பஸ்க்காகவே சிலிக்கானை அப் டு 2% வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட் பண்ணுறாங்க, சரிங்களா. இது வந்து என்ன மீடியம் கார்பன் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீலில் போக மாட்டாங்க. இது வந்து ஹை இம்பாக்ட், ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர், இது எல்லாமே நார்மல் காமன் ப்ராப்பர்ட்டி தான். இதோட மேஜர் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இட் வில் இன்க்ரீஸ் தி ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் வித்தவுட் டிக்ரீஸிங் இன் டக்டிலிட்டி, அதான் வந்து மேஜர். தென் கோபால்ட், கோபால்ட் வந்து 1-12% வரைக்கும் ஸ்டீல் கூட ஆட் பண்ணுறாங்க. இதோட மெயின் திங் என்ன அப்படின்னா லைக் நீங்கள் கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஸ்டீலில் உள்ள கார்பைட்ஸ் ஃபார்மேஷன் வந்து அதிகமாகும். கார்பைடுங்கிறது கிராஃபைட் மாதிரி தான் இருக்கும், அதாவது அதுக்கு வந்து பிரிட்டில்னஸ், உடையிற தன்மை அதிகம். இப்போ ஹை ஸ்பீட் ஸ்டீல் என்னது, ஹை கார்பன் ஸ்டீல் தானே. ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னா கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது உள்ள கார்பைடு ஃபார்மேஷன் ஈஸியாக நடக்கும். கார்பைடுங்கிறது கிராஃபைட் மாதிரி தான் அது, கார்பைடுங்கிறது. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம லேஸ் சிப்ஸ் மாதிரி இருக்கும், கார்பைடு ஃப்ளேக்ஸாக இருக்கும். அந்த கார்பைடு வந்து ஈஸியாக உடையிற தன்மை, பிரிட்டில்னஸ் அதிகம். இந்த கோபால்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கார்பைடு ஃபார்மேஷன், ஹை டெம்பரேச்சரில் கார்பைடு ஃபார்ம் ஆகிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தடுக்கும், சரிங்களா. அப்போ அதனால் என்ன ஆகும், அது பிரிட்டில் ஆகாமல் இருக்கும் மெட்டீரியல். ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்போலாம் வந்து கார்பைட்ஸாக ஈஸியாக ஃபார்ம் ஆகிறத இது கோபால்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட்டுப்படுத்தி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கோபால்ட்டோட முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மாலிப்டினம்.
மாலிப்டினம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலா மாலிப்டினுங்கிறது இதுவும் நம்ம கரோஷன்னே ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா, ஹை கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில கெமிக்கல் கூட நம்மளோட ஸ்டீல் வந்து ரியாக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மால்டினம் தடுக்கும். இதான் வந்து இதோட மேஜர் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப கம்மியான தான் சேர்ப்பாங்க, 0.15 to 0.3 வரைக்கும் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக மால்டினம் சேர்ப்பாங்க. இதுல குரோமியம் மேங்கனைஸ் ஸ்டீல் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேங்கனைஸ் மால்டினம் இவ்வளவு கம்மியா சேர்ப்பாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா ஜென்ரலி யூஸ் ஃபார் தேர் ரெசிஸ்டன்ஸ் டு கரோஷன் அண்ட் டிஃபார்மேஷன் காஸ்ட் பை சர்டைன் கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல் லேப்ல, கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ்ல, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல, தென் ஏரோஸ்பேஸ் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்ல, இந்த லூப்ரிகன்ஸ் ஆலையோ இல்லை அதர் கெமிக்கல்ஸ் ஆலையோ ஏற்படுற கரோஷனை, ஏற்படுற டிஃபார்மேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மால்டின் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி அலாயிங் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது நம்ம தமிழ்லே சொல்லலாம், லைக் எக்கு இரும்பு, துருப்பிடிக்காத எக்கு இரும்பு அப்படிம்பாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் துருப்பிடிக்காத ஸ்டீல். ஸோ விச் கரண்ட்லி ஹீட் ட்ரீட்டட் அண்ட் ஃபினிஷ் ரெசிஸ்ட் தி ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷனுங்கிறது என்ன அப்படின்னா துரு பிடிக்கிறதுக்கு பேர் தான் ஆனது ஆக்சிடேஷன். அயன் ஆக்சைடு தான் என்ன அப்படின்னா துரு. இரும்பு கூட ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சு, காற்றுல உள்ள தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் வந்து இரும்பு கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறத தடுக்கிறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டீல் தான் என்ன அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ஆக்சிடேஷன் கரோஷன்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதனால தான் அவங்க வந்து இந்த எக்கு இரும்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வாங்கல, துருப்பிடிக்காத இரும்பு அதெல்லாம் வந்து காலத்துக்கும் துருப்பிடிக்காமல் பல பலன்னே இருக்கும் சரிங்களா. இதான் வந்து மேஜராக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து 3 different ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்ட் ஆன் தி கண்டென்ஸ் இன்சைட், அது உள்ள என்ன மாலிகுல்ஸ் இருக்கு, என்ன ஃபார்மெட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குங்கிறத பொறுத்து மூணாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா மார்டன் ஸ்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். The chromium steels containing 12 to 14% of chromium and 0.1 to 0.3% of carbon. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் கண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாத்தையுமே, லெஸ் தென் 0.45, அதாவது நம்ம மைல்டு ஸ்டீல் மீடியம் ஸ்டீல் அளவுக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் இருக்கும், ஈவன் அதை விடவே கம்மியாக தான் கார்பன் இருக்கும். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஹார்ட்னஸும் ஸ்ட்ரென்த்தும் அதிகம் அப்படின்னா கார்பன் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கணும். இந்த விஷயம் தெளிவாக வச்சுக்கோங்க, கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த மெட்டீரியல் வந்து உடையக்கூடிய தன்மை, பிரிட்டில்னஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். அதனால கார்பன் கண்டென்ட் கம்மியாக கம்மியாக சாஃப்ட் நெகிழும் தன்மை வந்து அதிகமாகும், டக்டிலிட்டி அதிகமாகும். அதனாலே இப்போ அந்த டக்டிலிட்டி இருந்தால் தான் ஸ்ட்ரென்த்து எல்லாமே இருக்கும், ஸ்ட்ரென்த்து டஃப்னஸ்லாம் டக்டிலிட்டி இருந்தால் தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்பன் கண்டென்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. தி ஸ்டீல்ஸ் ஆர் மேக்னெட்டிக் அண்ட் மேபி ஹார்டன் பை சூட்டபிள் ஹீட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹார்ட்னஸ் அப்டைனபிள் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கார்பன் கண்டென்ட். தி ஸ்டீல்ஸ் கேன் பி ஈஸிலி வெல்டன் அண்ட் மிஷின். ஸோ மாடர்ன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கார்பன் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 3.35% தான் இருக்கும். ஸோ இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ரொம்ப டக்டைல் மெட்டீரியல் தான், ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை ஹார்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிஷ்னல் ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஹார்டன் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இல்லை மாடர்ன் சைட் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப முக்கியம், அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு இருக்குது இல்லை இல்லை அப்படின்னு கேட்டு 4 choice கொடுத்துருப்பாங்க. மாடர்ன் ஸ்டிக் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், த ஸ்டீல் கண்டெயின் கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் குரோமியம் கம்பேரிட்டிவ்லி. குரோமியம் கண்டு வந்து 16 to 18 வரைக்கும் இருக்கும், மாடர்ன் ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா 12 to 14 தான் மேக்ஸிமே, இது வந்து அப் டு 18 வரைக்கும். அதுக்கு இன்னும் அதிகமாக குரோமியம் சேர்த்தீங்க அப்படின்னா அது ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாறும். 14% வரைக்கும் குரோமியம் சேர்த்தா அது மாடர்ன் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் 16 to 18% குரோமியம் சேர்த்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். குரோமியம் எதுக்கு சார் இதில் கொண்டு வரீங்க அப்படின்னா குரோமியம் தான் ஹை கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ், கரோசன்னா ரெசிஸ்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே. எந்த அளவுக்கு அதிகமான நம்ம வந்து குரோமியம் கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரோசன் ரெசிஸ்ட் பண்ணும், அதுக்காண்டி ஓரளவு தாண்டி போகக்கூடாது அப்படின்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப பிரிட்டில் ஆயிரும், ரொம்ப வந்து என்ன ஆயிரும் ஹார்ட் ஆகி உடையிற தன்மை அதிகமாயிரும். அதனால ஒரு லிமிட்ல வச்சுக்கிறோம் சரிங்களா. இதில் வந்து 0.12% கார்பன் இருக்கும் சரிங்களா. இதுல வந்து எது வரைக்கும் கார்பன் இருக்கும், இதுல வந்து அப் டு 0.35 வரைக்கும் போகுது, இதுல வந்து 1-2 தான் கார்பனை குறைச்சிட்டு குரோமியம் கூட்டுறாங்க சரிங்களா. தி ஸ்டீல்ஸ் ஹாவ் பெட்டர் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி தேன் மாடர்ன் ஸ்டிக், நியாயம் தானே. இதுல குரோமியம் கண் இதை விட ஃபெரட் ஸ்டிக் அதிகமா இருக்கு, அப்போ இது கண்டிப்பா கரோஷன் ரெசிஸ்டன்ஸும் அதிகமா தான் இருக்கும். அண்ட் சேம் டைம் சம் ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் மே ஹாவ் வீக்கர் மேக்னெட்டிக், அதாவது இதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆனால் இதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப வீக்காக இருக்கு, அதனால இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற விஷயத்துக்குலாம் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. தேர்ட் ஒன் ஆசனடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், த ஸ்டீல் கண்டெய்னிங் ஹை கண்டென்ட் ஆஃப்
போத் குரோமியம் அண்ட் நிக்கல் ஆர் ஆஸ்டனடிக் ஸ்டெயின்லெஸ்ஸில். அதாவது நிக்கல் அதிகமா இருக்கும், குரோமியம் அதிகமா இருக்கும். குரோமியம் 18%, இதுல 18% அப் டு லிமிட்டே. குரோமியம் என்ன இருக்கும், 18% மேல இருக்கும். நிக்கலும் 8% மேல இருக்கும். இந்த மாதிரி சில வந்து 18-8 ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க, காமன்லி நோன் அஸ் 18-8, ஞாபகம் வச்சுக்கோங்க. 18-8ங்கிறது ஆஸ்தனடிக், ஆஸ்தனடிக் ஆஸ்ட் ஆகஸ்ட் ஆகஸ்ட் வச்சுக்கலாமா. ஆகஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா 8th மாசம் தானே, ஆகஸ்ட்ங்கிறது 8th மாசம். ஸோ 18-8 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்டனடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், 18-8 ஸ்டீல். தி ஸ்டீல்ஸ் ஆர் நான் மேக்னட்டிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்டனடிக்கு மேக்னட் கிடையாது, மார்டன் ஸ்டிக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஃபெரட்டிஸ்டிக் ஃபெரட்டிக்கும் இருக்கு, ஆனால் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஆனால் ஆஸ்டனடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காந்தத்தை கொண்டு போய் ஒட்டி பாருங்க, அது நல்லா ஒட்டுச்சு அப்படின்னா மார்டன் ஸ்டிக், ஒட்டவே இல்லை அப்படின்னா ஆஸ்டனடிக், சரிங்களா. And it has the higher resistance to corrosion. Comparatively, other two stainless steel, it has more chromium content. So, corrosion resistance கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நிக்கலும் அதிகமாக இருக்கிறதுனால இதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விட பெட்டராகவே இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி கண்டென்ட்ஸ் வி கேன் வி ஹவ் சீன் இன் பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2ல இதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். தேங்க்யூ.